பொதுக்காலம் 34 வாரம் புதன்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வசனங்கள் 1-6, 13-14, 16-17 மற்றும் 23-28 வரை. அந்நாள்களில் பெல்சாட்சர் என்ற அரசன் உயர்குடிமக்கள் 1000 பேருக்கு பெரியதொரு விருந்து வைத்தான். அந்த 1000 பேருடன் அவனும் திராட்சி மது குடித்தான். அவ்வாறு குடித்து கொண்டிருந்த பொழுது அரசன் தானும் தன் மனைவியரும் வைப்பாட்டிகளும் குடிப்பதற்கென்று தன் தந்தையாகிய நெபுக்கத்நேசர் எருசலேம் திருக்கோவிலிருந்து கொண்டு வந்திருந்த பொன் வெள்ளி கிண்ணங்களை கொண்டு வரச் சொன்னான். அதன்படி எருசலேமிலிருந்து கடவுளின் கோவிலிலிருந்து கொண்டு வந்த பொன் கிண்ணங்களை எடுத்து வந்தார்கள். அரசனும் அவனுடைய உயர்குடி மக்களும் அவனுடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அந்த கிண்ணங்களிலிருந்து குடித்தார்கள். அவர்கள் திராட்சை மது குடித்துக் கொண்டே பொன், வெள்ளி, வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தங்கள் தெய்வங்களை புகழ்ந்தார்கள். திடீரென்று ஒரு மனிதனுடைய கைவிரல்கள் தோன்றி அரசனது அரண்மனை உட்சுவரில் விளக்கு தூணுக்கு எதிரே எழுதத் தொடங்கின. அவ்வாறு எழுதும் போது அரசன் அந்த உள்ளங்கையை பார்த்தான். அதைக் கண்டு அரசன் முகம் கருத்து, நெஞ்சம் கலங்கி, குலை நடுங்கி, தொடை நடுக்கமுற்றான். இதற்கு விளக்கம் அளிக்குமாறு அரசன் முன்னிலைக்கு தானியேல் அழைத்து வரப்பட்டார். அரசன் அவரை பார்த்து, என் தந்தையாகிய அரசன் யூதாவிலிருந்து சிறைப்பிடித்து வந்தவர்களுள் ஒருவனாகிய தானியேல் என்பவன் நீதானே? உன்னிடத்தில் புனிதமிகு கடவுளின் ஆவியும் அறிவொளியும் நுண்ணறிவும் சிறந்த ஞானமும் உண்டென உன்னை பற்றி கேள்விப்பட்டுள்ளேன். விளக்கங்கள் கூறவும் சிக்கல்களை தீர்க்கவும் உன்னால் முடியும் என கேள்விப்படுகிறேன். இப்பொழுது நீ இந்த சொற்களை படித்து இவற்றின் உட்பொருளை விளக்கினால் உனக்கு அரச உடை உடுத்தி கழுத்தில் பொன் மாலை அணிவித்து என் அரசில் 3 நிலையில் உன்னை அமர்த்துவேன் என்றான். அப்பொழுது அரசனுக்கு தானியேல் மறுமொழியாக கூறியது, உம்முடைய அன்பளிப்புகள் உம்மிடமே இருக்கட்டும். உம் பரிசுகளை வேறு யாருக்காவது கொடும். ஆயினும் இந்த சொற்களை அரசருக்கு படித்து காட்டி அவற்றின் உட்பொருளை விளக்கிக் கூறுவேன். விண்ணுலக ஆண்டவருக்கு எதிராக உம்மையே உயர்த்தினீர். அவரது கோவிலின் கிண்ணங்களை கொண்டு வரச் செய்து நீரும் உம் உயர் குடிமக்களும் உம்முடைய மனைவியரும் வைப்பாட்டியரும் அவற்றிலிருந்து திராட்சை மது குடித்தீர்கள். மேலும் காணவோ கேட்கவோ எதையும் உணரவோ இயலாத வெள்ளி, பொன், வெண்கலம், இரும்பு, மரம், கல் ஆகியவற்றிலான தெய்வங்களை புகழ்ந்தீர்கள். ஆனால் உமது உயிரையும் உம் வழிகளையும் தம் கைக்குள் வைத்திருக்கும் கடவுளை நீர் பெருமைப்படுத்தவில்லை. ஆகையால் அவர் இந்த கையை தம் திருமுன்னின்று அனுப்பி இந்த எழுத்துக்களை பொறிக்கச் செய்தார். பொறிக்கப்பட்ட சொற்களான மேனே மேனே, தேகேல் பார்சின், இவற்றின் உட்பொருள் மேனே, கடவுள் உமது அரசின் நாள்களை எண்ணி வரையறுத்து அதனை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டார். தேகேல், நீ தராசில் நிற்கப்பட்டீர், எடையில் மிகவும் குறைந்துள்ளீர். பார்சின், உமது அரசு பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பாரசீகருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வசனங்கள் 12-19 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு
அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதர சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக்கொள்ளுங்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்திப்போம். எருசலேம் கோவில் அழிந்து போகும் என்று அறிவித்த இயேசு வேறு பல துன்பங்கள் ஏற்படும் எனவும் எடுத்துரைத்தார். குறிப்பாக யார் யார் இயேசுவின் பெயரால் தங்கள் வாழ்க்கையை வடிவமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் தங்கள் நம்பிக்கையின் பொருட்டு துன்பங்கள் அனுபவிக்க நேரிடும் என இயேசு உணர்த்தினார். இயேசுவின் போதனையை கடைபிடிப்போ நாட்டின் அமைதியை குலைத்து விடுவார்கள் என்றும் நாட்டை ஆளுகின்ற அரசனை கடவுளாக ஏற்க மறுப்பார்கள் என்றும் குற்றம் சாட்டப்பட்டு தொடக்க காலத்தில் துன்புறுத்தப்பட்டனர். இத்துன்பங்களை ஏற்ற கிறிஸ்தவர்கள் தங்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை. மாறாக இன்னும் அதிக பிடிப்போடு அந்த நம்பிக்கையில் நிலைத்திருந்தார்கள். இயேசு தம் சீடர்கள் மன உறுதியோடு இருக்க வேண்டும் என்றும் இவ்வுலக அதிகாரத்தை கண்டு அஞ்ச வேண்டியதில்லை என்றும் கூறுகிறார். கடவுளுக்கு அஞ்சி வாழ்வோ அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள். அப்போது வேறு எந்த அதிகாரமும் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. எதிர்ப்புகள் வந்தாலும் கடவுளின் உதவி அவர்களுக்கு எப்போதுமே உண்டு. நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். இயேசுவில் நம்பிக்கை கொண்டு வாழ்வோருக்கு எதிர்ப்புகள் வருவது இயல்பு. உலக அதிகாரிகள் தவிர வீட்டில் இருப்போரே எதிரிகளாக மாறினாலும் மாறுவர். அந்நிலையிலும் கடவுளின் உதவி நமக்கு உண்டு. இன்று கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு எதிரிகள் யார்? கிறிஸ்தவ மதிப்பீடுகளுக்கு மாறானவற்றை நம்மேல் திணிக்கின்ற சக்திகள் நமக்கு எதிரிகள். கிறிஸ்துவின் பார்வையை நம்மிலிருந்து பறித்து கொள்ளும் சக்திகள் நம் எதிரிகள். கிறிஸ்துவை போல இறை திரிகுலத்திற்கு கீழ்ப்படிந்து வழிநடக்க நாம் முனையும் போது நம்மை திசை திருப்ப முனைகின்ற சக்திகள் நம் எதிரிகள். இவற்றை அடையாளம் கண்டு அடியோடு வேரறுக்க வேண்டும் என்றால் கடவுளின் அருள் நமக்கு தேவை. அந்த அருள் நமக்கு வாக்களிக்கப்பட்டுள்ளது. எனவே நிலையான வாழ்வினை நாம் பெற வேண்டும் என்றால் நிலையற்ற வாழ்வை பலியாக்க நாம் தயங்கலாகாது என்பது இயேசுவின் போதனை. மன்றாட்டு. இறைவா, மன உறுதியோடு நாங்கள் இயேசுவை பின்தொடர்ந்து செல்ல எங்களுக்கு அருள் தாரும். ஆமீன்.